G20 உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதை விட 300 மடங்கு அதிக செலவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் மாநாடு நடைபெற்ற இடத்தில் நிரந்தர அமைப்புகளை ஏற்படுத்திய செலவும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. G20 மாநாட்டை நடத்துவதற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதை விட 300 விழுக்காடு அதிக செலவு செய்யப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதாவது மத்திய பட்ஜெட்டில் 990 கோடி ரூபாய் மாநாட்டை நடத்த ஒதுக்கப்பட்ட நிலையில் 4100 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் சர்வதேச வர்த்தக மையத்தின் நிரந்தரமான கட்டமைப்புகள் மற்றும் பிற கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காகவும் அதில் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 உச்சி மாநாட்டை நடத்துவதற்காக மட்டும் இவ்வளவு தொகை செலவிடப்படவில்லை என்றும் விளக்கியிருக்கிறார்கள்.